कविताचार्य व्योमे सन्निधत्तां सुधाहृदि अत्र दुर्बलप्रायः आत्मा नित्यमानवन அவனுக்கு உற்பத்தி கிடையாது, நாசமும் கிடையாதுன்னு படிச்சுட்டேன். அதனால ரெண்டு விதமானது ஒன்று சொன்னேன். உற்பத்தி அப்படின்னு சொன்னாக்கா இந்த தேகங்கள், இந்திரியங்கள், அவையுடைய சேர்க்கை. இன்னொன்று சுபாவ நிராபாவம், ஆகாதாரிகளுக்கெல்லாம் சுரூப நிராபாவம், ஆனால் இந்த ஆத்மாவுக்கு சுபாவ நிராபாவம். சுபாவம்னா என்னது அப்படின்னா ஞானம்தான். இந்த ஞானமானது சங்கோஜம் வித்தியாசம், அந்த மாதிரி வந்ததுதான் சிருஷ்டி உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டேன். போன அதிகாரத்துல இது முடிச்சுட்டே இப்போ இந்த மூணு அதிகாரம் வந்தது. முதல் ரெண்டு அதிகாரத்துல வியத்தரிகரணம் தேஜோதிகரணம் இவைகளில் சக்தி பிரகாரமே, அதாவது பஞ்சபூதங்கள் போக்கிய வர்க்கங்கள் அவைகளுடைய சிருஷ்டி எப்படி அப்படின்றத அங்க சொல்லி இப்பவும் சொல்ல போற ஆத்மா கிரகணத்துல பிரசங்காசு ஆத்மா குறி உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கின்ற உற்பத்தி இல்லை. ஆனால் வாக்கியம் இருக்கு துறையிலே ஜீவான் பூமியாம் என்ன சொன்னாருடைய சேர்க்கை அந்த மாதிரி சுபாவம். இப்போ இந்த அதிகரணம் ரொம்ப அப்படி சொல்றேன். எல்லாரும் ஒத்துக்கிறோம், எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆனால் அந்த ஞானம் இது இருக்கு பாருங்கோ தர்மம். அந்த விஷயத்துல ஒரே சண்டை இருக்கு. அத்வைதிகள் சாங்கியாய் மாத்வாய் இவெல்லாம் ஞானீக சுரூபம் அப்படின்னு சொல்றார். ஆனால் இவர்தான் பாருங்க வந்து மையாய்க்கள் அத்வைதிகள் அவ என்ன சொல்றாங்கன்னாக்கா ஆத்மா ஆகந்தமிக இடம் தான், உண்மையிலே ஜடம்தான், பாஷாண கல்பம்ன்றாவா. ஒரு பாஷாணம் எப்படி இருக்கும், கல்லு ஒரு ஸ்டோன் கல் எப்படி இருக்கும், அதுக்கு ஞானம் எது ஒன்றும் எதுவுமே நம்ம பார்க்கறது இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி ஆத்மஸ்வரூபமானது ஜடமா இருக்கும், ஆனால் ஆகந்துகமா இருக்கிறது ஞாபகம் சொல்றது. ஏன் அப்படின்னா தூங்குறோம், தூங்கிட்டு நல்லா அடிச்சு போட்ட மாதிரி ஒருத்தன் தூங்குறான், அவனை வந்து தட்டி பார்க்கிறோம் எழுந்திருக்க மாட்டேன்றான், அவனுக்கு ஏதோ சொல்லி பார்க்கிறோம், நல்ல தூக்கத்தில் தலையாடிக்கும் அந்த சமயத்தில் கூட அவனால ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியாது, ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அவனுக்கு ஞானம் வேலை செய்யல. ஞானம் அதனால என்ன சொல்றான் ஐயா அர்த்தம் தெரிஞ்சு தைரியம் வரும் போகும், வரும் போகும், அவன்கிட்ட எதுவுமே நிற்காது. அதனால ஜட சுபாவம் ஞாபகத்தொன்றதே கிடையாது அப்படின்னு அவள் சொல்றார். ஆனால் நம்ம சித்தாந்தத்துல ஞான சுரூபமும் உண்டு, ஞான குணமும் உண்டு. ஞான குணம் தான் சுபாவம், சுபாவம்னு அர்த்தம், ஞானம் சுபாவமாக இருக்கு. அது எப்படி சொல்ற அப்படின்னா முதல்ல என்னன்னா சுடியே சொல்றது, சுட்டியே சொல்றது பிரஷ்டா ஸ்ரோதா மந்தா திராதா பிரசிதா அப்படின்னா சொல்றது. பிரஷ்டா பார்க்கிறான், ஸ்ரோதா அதை கேட்கிறான், அந்த தர்மோதய ஞானம் இல்லைன்னா அவனால கேட்க முடியாது. அதே ஆத்மஸ்வரூப ஞானே தேசமா இருக்கணும், அது என்ன பண்ணாக்கா பிரத்யம், அது தனக்கு ஒன்றிதான் பிரகாசிக்கும், எல்லாருக்கும் பிரகாசிக்காது, தனக்கு மட்டும்தான் அது பிரகாசிக்கும். சஸ்மை பாபமானத்துவம் போன விஞ்ஞானத்திலேயே சொல்லுவாங்க. இந்த மாதிரி
அந்த பிரத்யத்தம் தான் இருக்கு. பிரத்யத்தம் இருக்கு, ஆத்மஸ்வரூபத்துக்கு இருக்கு. அது அந்த ஞானஸ்வரூபம் லோக விஷயங்கள் எல்லாம் கிரகிக்கிறதுக்கு உபயோகப்படாது. அதனால பிரம்மபூத ஞானம் ஒண்ணு இருக்குதுன்னு ஒத்துண்டாகணும். அது உடல் சொல்றது விஜ்ஞாதுஹோ விஜ்ஞாதேஹே இவரலோகோ அவித்யதே அப்படின்னு இருக்கு. அனுச்சித்தி தர்மா அப்படின்னு இருக்கு. தர்மமானது இதை விட்டே கொடுக்காது, சுபாவம் இருக்கு. அது எப்பொழுதும் இருக்கும், எப்பொழுதும் இருக்கும். அது சுபாவம் அது இவனவற்ற பிரியவே பிரியாது, பிரியவே பிரியாது. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இப்ப மூர்த்தியா இருக்க, மூர்த்தியா இருக்க நம்ம எழுந்து எழுந்த ஒண்ணு நமக்கு தெரிய மாட்டேன்றது. ஆனால் அந்த சமயத்துல ஒரு சின்ன தான் இருக்க நமக்கு தெரியாது, அவருக்கும் தெரியவதில்லை. அது அப்படின்னா கர்ம மழுங்கடிச்சிருக்கு, அதனால தெரியல. அதனால இந்த இந்த இதுன்றது ஞாத்திரம் ஜீவனுக்கு உண்டு அப்படின்னு ஸ்தாபிக்கிறதுக்கோ தான் வந்தது இந்த அஞ்ஞானம். கூடவே ஜீவஸ்வரூபம் இப்படிப்பட்டது, ஞானஸ்வரூபம் சொல்லிட்டோம். ஆனால் பரமாத்மா விபுவா இருக்கும். நம்ம சித்தாந்தத்துல வேதவிதர்மர சித்தாந்தத்துல திருமாய் விபு, விராட்சி விபு, தர்மபுர ஞானம் விபு, காலம் விபு, அதனால நான் வச்சிருக்கோம். அப்படி இருக்க ஜீவாத்ம சுரூபம் எப்படி பெற்றது அப்படின்னு கேட்கிறது, ஜீவன்கள் அனைத்துமே அணுஸ்வரூபம் சொல்ல போறது. சூத்திரத்துல அணு எப்பொழுதும் அணுவாக இருக்க போயிருவாங்க. அதுக்கு உதாரணம் சொல்ல போறது சொல்றதுக்கும் பாருங்க, நெல் நுனிங்க ஒரு முள்ளுவாடி ஒண்ணு இருக்கும், அதை நூறா உரையும் போறோம். நூறா உரைச்சா அதுல ஒரு பாகத்தை எடுத்துக்கணும், அந்த ஒரு பாகத்தை நூறா உடையும். அது வாழ்ந்தான் ஜீவன். அதே மாதிரி ஊசி அல்லது கத்தி அதனுடைய கூறான முடிவாகும். அந்த கூறான முடிவாகத்துல அதை நூறா உடைச்சோம் தக்கா அதுல ஒரு பாகம், அந்த ஒரு பாகத்தை உடைச்சா இப்படி பசங்க போங்கோ, அதுதான் ஜீவஸ்வரூபம். சொல்லி சொல்றது நம்மளே கற்பிக்கல, சொல்லி சொல்றது. அதே நெய்யாயினாலோ மீமாம்சைகளாலோ விபுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நாம் அப்படி சொல்லல, சாங்கியனும் விபுன்னு சொல்றோம். அதனால இந்த மாதிரி அணுத்தமும் சொல்லப்படுறது. அதே மாதிரியாகவே இந்த ஜீவனானவன் ஞாத்ருத்வம் ஞானஸ்வரூபம் இந்த ரெண்டு இருக்கு. அவனுக்கு ரெண்டு இருக்கிறதுனால அவன் எப்படி இருக்கான் தெரியுமோ, அநேக ரசமா இருக்கான். பெருமாளுக்கு ஆனந்தீக ரசம் பேர், பெருமாளுக்கு என்ன பேரு, ஆனந்தி அப்படின்னு பேர். ஆனந்தத்தை உடையவன் நம்ம பிரகத்துல நாம சொல்றோம் பாருங்களோ, ஆனந்தி இனப்புனியா அப்படின்றோம் தியானத்தோட சொல்லத்து. அதனால இந்த ஆனந்தி ஆனந்தத்தை உடையவன் என்பதமாகும். அதே ரசம் உனக்கு. ஆனால் நமக்கெல்லாம் ஞானீக ரசம், ஞானத்தையே ரசமாக உடையவன் என்பது ஜீவன். அதனால தத்மசாரத்துவத்தினால் சொல்லப்படுறது. அதே மாதிரி இவன் வந்து கேள்வி கேட்பா, அது வந்து தூங்கச்சேன் வழியே, தூங்கச்சேன் இவனுக்கு ஞானம் தெரியுது, அதனால ஆதிமத்தில் சேதன்யம் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கெல்லாம் அன்னைக்கே சொன்ன பாருங்கோ, இவன் குழந்தை பிறக்கிறது பெண்ணா பிள்ளையா, பெண் பிள்ளைன்னு நம்ம என்ன பண்றோம். ஆனால் ஒரு பெண்ணா இருந்தாக்கா என்ன பெண் பண்ணிருக்கு, அதை குழந்தை கட்டுக்கு சொல்லுன்னு சொன்னா முடியுமா? அதுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறோம், அதுக்கு ஆண் இருக்கு, அதனால அது வந்து குழந்தை கட்டு கொடுக்கும் அப்படின்னு சொன்னா நடக்குமா? அது இல்லை. ஏன் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியில தெரியல, வெளியில தெரியாததுனாலேயே சைதன்யமே இல்லைன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்ல போறேன். இந்த மாதிரி இந்த அதிகாரம் 14 சூத்திரங்கள் நம்ம வேதாந்தத்துல இந்த பிரபஞ்ச சூத்திரங்கள்ல 156 அதிகாரம் இருக்கு. 156 அதிகாரங்கள்ல 20 சூத்திரங்களோட இருக்கிறது 3வது அத்தியாயத்துல 4வது பாதம் புருஷார்த்தாதிகளம் பேர்.
அதை எவ்வளவு பேசுறாங்க அதுதான் பெரிய அதிகாரம். அடுத்தது உபயலிங்காதிகாரம் மூணாவது அத்தியாயத்துல இரண்டாம் பாகத்துல அதுல 15 சொல்றாங்க. அதன் பிறகு இந்த ஞாதிகாரம், அந்த ஞாதிகரணத்துல 14 சூத்திரங்கள், மூணாவது பெரிய அதிகரணம் தெரியும். அதனால விசேகமான அதிகரணம். இந்த அதிகரணத்துல இவனுடைய ஞாத்திருத்தம், ஞான சுரூபத்துவம் இது ரெண்டுமே இருக்கு. அதாவது ஜீவன் ஞான சுரூபனா இருக்கான், அவனுக்கு இந்த ஞானம் இருக்கு பாருங்க, சுபாவமா இருக்கு. பொதுவா ஒரு குணம் எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபாவம்ன்றது அது குணமா தான் இருக்கும். அதாவது ஒரு கடம் இருக்கு, அந்த கடமானது சோப்பா இருக்கு அப்படின்னு சொன்னான். கடா ரத்த கடகம்னு சொன்னாக்கா அந்த ரத்தத்துவம் இருக்கு பாருங்க, சோப்பா இருக்குன்றது அது கடத்தினுடைய குணம்தான். அது திரவியம் இல்லை, கட வேறு அதனுடைய குணம் வேறு. இது லோகத்துல எல்லாருக்குமே இவன் நல்லவன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், நல்ல குணம் இருக்குன்னு அர்த்தம் அதுதான். ஆனால் இந்த ஞானம் வந்து சுபாவமா இருக்குன்றது பாருங்க, அது மாத்திரம் திரவியம் மாத்திரம் இருக்கும். திரவியம் தான், குணமாகவும் சொல்லலாம் திரவியமாகவும் சொல்லலாம். இது அழகான உதாரணம் வந்து பாஷ்யக்கார் சொல்றது, ஸ்ரீ பாஷ்யத்திற்கு உதாரணத்தை சொல்கிறார். ஒருத்தன் வழக்கேற்கிறான், வழக்கேற்கிறான்னாக்கா அந்த வழக்கினுடைய கிரணங்கள்லாம் வருது பாருங்க, அந்த கிரணத்திலையும் பிரகாசம் இருக்கு, வழக்கிலையும் பிரகாசம் இருக்கு. இப்போ ஒன்னு பிரபை கிரணம், இன்னொன்னு அந்த கிரணத்தை உடைய திரவியம், இந்த ரெண்டுமே திரவியங்கள் தான் நமக்கு காண்பிக்கிறேன். அதே மாதிரி ஞானம் பிரம்மபூத ஞானமும் பிரகாசிக்கிறது, இவனுடைய பிரத்யத்துவம் ஆத்மஸ்வரூபம் அதுவும் பிரகாசிக்கிறது, ரெண்டுமே பிரகாசிக்கிறது. ஆனால் ஒண்ணுக்கு ஒன்னு சுபாவமா இருக்குது பிரம்மபூத ஞானம், இன்னொன்னு சுபாவத்தை உடைத்தாக இருக்கிறது. அதனால இந்த அதிகாரத்தில் சொன்னதுதான் பாஷ்ய சுவாமி எழுதியன் தத்துவபிரதிஜ்ஞாதிகாரம் முதலான அதிகாரங்கள்ல இந்த ஆத்மஸ்வரூபத்தெல்லாம் பத்தி விவரிக்கிறார். அதனால இந்த அதிகரணம் ரொம்ப முக்கியமான அதிகரணம். இந்த அதிகரணத்துல 14 சூத்திரம் இருந்தாலும் 4 ஸ்லோகங்கள்ல அழகா முடிக்கிறது தேசிகன். இது எப்படி அப்படின்னாக்கா சில பேர் அழகா, அதாவது சித்தாந்தம் பூர்வபக்ஷம்னா இவர் கிரமமா கொண்டு வர, சில பேர் என்ன சொல்றா, ஞானம் ஒன்றிதான் சுரூபம், ஞானம்தான் ஜீவன் சாங்கியன் அத்வைதி கவி, அது மாதிரி பௌத்தர் மாத்வார் இவாள்னா ஞானமே சுரூபம்ன்றா. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா ஞாத்துவத்தோடு ஒன்னு இருக்கு, அது வந்து உடம்பு சம்பந்தம், உடம்பு சம்பந்தம் உடம்பு இந்திரியம் மனசு இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஞாத்திருத்துவம் பொய்யா காமிக்கிறது உபாதினால, ஏதோ ஒரு உபாதி ஏதோ ஒரு காரணத்தினால இது என்ன பண்றதுன்னாக்க இந்த ஞாத்திருத்துவம் ஒன்னு இருக்க மாதிரி சொல்றது. உண்மையிலேயே அதெல்லாம் இங்கே இல்லை, அதுக்கு உபதேசம் உபாதியினால வருகிறது, அதுதான் ஞாத்திருத்துவம் அப்படின்னா சில பேர்லாம் சொல்றா. இந்த மாதிரி சொன்னாக்கா அது முழுக்க முழுக்க விபரீதம் வந்து, காரணம் வந்து சில இடங்கள்ல ஞானம் உண்டு ஆத்மா அப்படின்னு சொல்லாமல், இன்னும் சில இடங்கள்ல ஞாத்திருத்துவமும் இருக்கிற மாதிரி சொல்றது உபனிஷத்து. இது ரெண்டுத்துக்கும் விரோதம் இருக்கு, ஞானமே ஆத்மா அப்படின்னு சொல்ற வாக்கியங்களும் இருக்கு, ஞாத்திருத்துவத்தை காமிச்சு கொடுக்குற வாக்கியங்களும் இருக்கு. இந்த ரெண்டு வாக்கியங்களுக்கும் சாமர்த்தியம் பண்ணணும். நீங்க அதை பண்ணாம கேவலம் ஞானீக சுரூபம் ஆத்மா அந்த இதை வந்து வச்சுட்டீங்க, ஞானீக சுரூபமா இருக்கணும்னு சொல்லுவோம், அவன் எப்படி அறிந்து கொள்கிறான், ஞாபகத்தனே இல்லை, ஞாபகத்தனே இல்லை,
அந்த ஞாபகத்தினை இல்லாமல் இவன் எல்லா வசதியும் தெரிஞ்சுக்கிறான்னாக்கா அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நேற்று சொன்னோம் ஜடமகம் ஜானானும் பரவன் பசியாமி அப்படின்னு சொல்றோம். நான் ஜனத்தை தெரிந்து கொள்கிறேன், நான் படத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இவ படனாம் பசியாமி கடமகம் ஜானானின்னு சொன்னோம்னாக்கா ஜடம் அகம் ஜானானி ஒண்ணுத்துல ஞானம் வேண்டினாலும் ஞானமும் ஞாபகத்தினும் சொல்லப்பட்டது. அகம் அப்படிங்கிறதால ஆத்மஸ்வரூபம் கதன்றதுனால ஒரு அச்சேதனம் விஷயம், ஒரு விஷயம், அந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம், அந்த விஷயத்தை தெரிஞ்சு உபயோகமா இருக்கக்கூடிய ஞானம், திரும்ப ஒரு ஞானம், அதை கொண்டு நாம தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்றது. இது அத்தனை இருக்கே, அது இருக்கிற சமயத்துல அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி சொல்ல முடியாது. அப்படி சொன்னாக்க விரோதம் வந்துடும், விரோதம் வந்துடும். அதனால அது ஏற்றுதான் ஆகணும். அதுக்கு மாத்திரம் என்ன சொல்றாங்கனாக்க விஷயம் விஷயம் ஒண்ணு இருக்கு, விஷய விஷயத்தினுடைய ஞானம்னு ஒண்ணு இருக்கு. அதை சின்ன தெரிஞ்சுக்கிறார் நாங்கள் என்ன சொன்னோம் தர்மபுர ஞானம். தேவை என்ன மாற்றம், தேவை என்ன மாற்றம் மாற்றம் சொல்லுவோம். நிறைய பேர் ஒரு குதிரை வந்தது, அந்த குதிரையை நான் குதிரைன்னு சொல்றேன், இன்னொருத்தர் கோவை இருக்கிறது கோவை குதிரை பரி குதிரைன்னா, இன்னொருத்தர் கிடையாது கழுதைன்னா. ஆனால் வந்தது ஒரு திரவியம், ஒரு வஸ்து, ஒரு மிருகம், அதில் இது இல்லையே, பேதம் இல்லையே, அது ஒத்துமையா போறோம். அதனால இந்த இடத்துல வாக்கியங்கள் எல்லாம் விஷய ஜானம் இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்றதுனாலே தேவையில்லை. லோகத்துல இது பாருங்கோ, லோகத்துல நடக்கிறத பாருங்கோ, லோகத்துல பிராக்டிக்கலா நம்ம பார்க்கிற சமயத்துல அந்த அனுபவம் இருக்கு. நான் இதை தெரிஞ்சுக்கிறேன், நான் இதை பார்க்கிறேன், நான் இதை படிக்கிறேன், எத்தனை இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்குச்சு. அந்த அனுபவத்தையே தள்ளி விடுறது, அது பிராந்தி, அது பொய் அப்படின்னு சொல்றார். எங்க இருக்கிற மாதிரி அது பொய், அது பிராந்தின்றது எங்க இருக்கு? எங்கேயுமே அந்த இல்லையே, இல்லாத ஒன்றத்தை எண்ணத்துக்கோசம் இது மாதிரி கற்பிக்கிறார். இல்லாத விஷயத்தை கற்பிக்கவே வேண்டாம். அதனால இந்த மாதிரி லோகத்துல இருக்கிற அனுபவத்தை விட்டுட்டு வீணா மிச்சியம் கட்டிக்க கூடாது. காரணம் வந்து ஸ்ருதி அப்படி சொல்லிட்டு போயிடுச்சு. ஸ்ருதிகள் நீ சாஸ்திர சாஸ்திரீக பிரமாணம் அப்படின்னு தான் சொல்ற. ஆனா அந்த சாஸ்திரத்துல ஸ்ருதி முதலாளியான பாதம் வருது, ஸ்ருதியானது பல பாதங்களை குறிச்சு கொடுக்கிறது. பல பாதங்கள் ஞாபகம் இல்லைன்னாக்க இவனால இதையும் தெரிஞ்சுக்க முடியாதே. அந்த இந்த உபரிடம்னா கௌடீரி உபரிடது, அது மாதிரி எல்லா உபரிடத்தையும் சொல்றது அது. யானாத்தியவாயும் புருஷா அப்படின்னு இருக்கு, பின்னாடி ஏகாரம் போட்டுருச்சு. யானாத்தியவ அப்படின்னு ஏன் வந்தா உறுதிப்பட சொல்றது, தெரிஞ்சே இருக்கான். ஞானம் தெரிஞ்சே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். நீ சொல்ற பார்த்தா இவன் தெரிந்து கொள்கிறான், வேதம் தெரிகிறது. நான் அப்படின்றதுனால ஆத்மஸ்வரூபம், ஜானாதி அப்படின்னு ஜானாமி அப்படின்னு சொன்னாக்க ஞானஸ்வரூபம், இது ஆத்மஸ்வரூபம், அது தர்மபூதி ஞானம். அதனாலதான் ஞாபகம் தெரியுது, அது ஸ்பஷ்டமா தெரியுது. சொத்தமா தெரியுது அது இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? அது விருத்தம் இல்லையா? அதனால எந்த இடத்துல பார்த்தாலும் சரி, ஸ்ருதியினாலேயே பாதிக்கப்படுது. உன்னுடைய பட்சம், உன்னுடைய பட்சம். அதே மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு, பசியத்தை ருக்ம வர்ணம் அப்படின்னு இருக்கு. ருக்ம வர்ணம் பெருமாள் சொர்ணம் ருக்மன்னு சேஃபா இருக்குது, சொன்ன மாதிரி ஜெயிக்கிறான் பெருமாள். அப்படிப்பட்டதையும் அவங்க விக்கிரகம், அதை இவன் பார்க்கிறான்.
எப்ப பார்ப்பான்? உனக்கு புண்ணியவாபங்கள்லாம் போயிடுச்சுன்னா அப்ப பார்க்கறான். அந்த வணிகத்தில் நான் பார்க்கிறான், நான் பார்க்கறதுனால அந்த இணைய என்னன்னு சொல்ல முடியும்? அவன் பார்க்கிறான், இந்த ஜீவனானவன் பரமாத்மாவை போய் அங்க போய் பார்க்கிறான். வாக்கியங்கள்லாம் இருக்கு, பரமா முக்தி திசையில கூட இவன் பார்க்கிறான், முக்தி திசையில கூட போய் பார்க்கிறான், அனுபவிக்கிறான். இருக்கு நிறைய வாக்கியங்கள் இருக்கு அங்க. இனி பிதர்லோகாமோ பவதி சங்கல்பா தேவ அச்ச பிதர சமத்திஷ்டந்தே அப்படின்னு வாக்கியம். அங்க போயிட்டு அவன் மோட்சத்தை செய்யல. அங்க போயிட்டு அவன் என்ன பண்றான் தெரியுமா? அது என்னுடைய நான் வந்து சம்சாரியா இருக்கச்சு, எனக்கெல்லாம் ஒவ்வொரு ஜென்மாவுடையும் எத்தனை தோப்பனார்கள் இருந்திருப்பா, ஒவ்வொரு ஜென்மாவுடையும் ஒவ்வொரு தோப்பனா இருந்திருப்பா, இப்ப என்னால பார்க்க முடியாது, ஏன்னா நான் சம்சாரி. ஆனா நான் முக்தனாயிட்டே நுழையோ, அதனால யாராவது எனக்கு அப்பா வாங்கலாம் இருந்தா. ஒரு காலத்துல மனுஷன் வந்திருப்பாங்க, ஒரு ராஜகுமாரன நான் பிறந்திருப்பேன், பிராமண நான் பிறந்திருப்பேன், ஒரு மிருகமா பிறந்திருப்பேன், நீச புத்தியோட நான் பிறந்திருக்கலாம், எப்படி வேணா இருந்திருக்கலாமே. அந்தந்த ஜென்மாக்கள்ல அந்தந்த சமயத்துல தோப்பனார் வந்திருப்பார், அவன் யாரு அப்படின்னு பார்க்கணும்னு ஆசை இருக்கா? அந்த சமயத்துல சங்கல்பாதிகளை இவன் சங்கல்பிக்கிறானோ, எனக்கு பித்ருக்களா இருந்தவெல்லாம் யாருன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கண்டுபிடிச்சாக்கா, அத்தனை பித்ருக்களும் வரிசையா வருவாங்க. இவன் கோடானு கோடி ஜென்மாக்கள், அனாதியான சமுதாயத்தில் எத்தனை ஜென்மாக்கள் வந்திருக்கும், அத்தனை பேரை பார்ப்பாங்க. ஆனால் ஒன்னே ஒண்ணும் இப்ப அப்ராஜிதமா இருக்கான், அதனால பிரிவு சம்பந்தம் வராது. இவனை கேள்வி வேடிக்கையா இருக்கும், பார்க்கலாம் வேடிக்கையா இருக்கும். நம்மளே நினைச்சு பாருங்களும், நீங்க தான் அங்க ஆரம்பிச்சுக்க வேண்டாம். ஒரு 20 வருஷம் 25 வருஷம் நிறைய நீங்களாம் அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்துருக்கீங்களோ, அப்போ உங்களுடைய வேகம் எதுல வந்தது? நம்ம நான் பிராமணன், நீ தமிழ்நாட்டினாலும் உத்தியோகம் கிடைக்காது, பணம் கிடைக்காது, ஜீவனம் ஜீவிச்சாகணும், அதனால அங்க போய் நீங்க தான் கொடி கட்டி பறந்தீங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல உங்க ஜீவனம் தான் பிரதானம், ஜீவனம் அதான், இந்த ஜீவனம் நல்லபடியா வந்தாலே போதும், அதுதான் முக்கியமா இருக்கும். அதுலயே இருந்திருப்பீங்களோ, இப்போ எல்லாருமே கொஞ்சம் நல்ல பக்குவ தசை, அந்த விஷயத்தெல்லாம் ஆசை குறைஞ்சி போயிடுச்சு. என்ன பெரிய விஷயம் பணம் அப்படின்னு உங்களுக்கு தோன்றது? யாருக்காக இருந்தாலும் சரி, வேறு பணம் கிடைக்கிற, அதனால வேற இது பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க பணம் போட்டுறோம் அப்படின்னு கேட்கறீங்க. உங்க ஆசனே வரலாறு ஒவ்வொரு விஷயங்கள சொல்றாரே, வாழ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க. இப்போ இன்னைக்கு நம்ம இருக்கிற தசை, இன்னைக்கு இருக்கிற தசை அங்கேருந்து அடிக்கடி வருது. இந்த வாஸ்துக்கோ அது மாதிரி சேர்ப்புக்கள்லாம் அமெரிக்கா கோயில்களில் நம்ம சிவகிருஷ்ணாவெல்லாம் எத்தனை பேர் மனிதாபுரம் ஒருத்தர் ஸ்திரீகள், அது மாதிரி புருஷாவெல்லாம் சந்தேகத்தை சரணவனுக்குண்டு அதற்காக உபன்யாசம் கேட்கிறா, அல்லது இதை கேட்கிறா, சோத்திரபாதம் சொல்றா, பாராயணம் வைக்கிறா, இல்லை எவ்வளோ இருக்கு? இதே ஒரு 20 வருஷம் இருக்கிறீங்க, நீங்க போன பொழுதுல எப்படி இருந்திருப்பீங்கோ, பயந்திருப்பீங்கோ, யார் எப்படி இருப்பான்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் நினைச்சு பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? வேடிக்கையா இருக்கும். அதை எதிர எப்படி நம்ம எல்லாம் பறந்தோம், எவ்வளோ விளையாடினோம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு நல்லா நல்ல இதை கொடுத்துருக்கே இருக்கிறவாள், நல்ல ஸ்திதியை கொடுத்துருக்க, மனசு நல்ல மனசு, ஞானம் அற்புதமான ஞானம், நல்ல ஒழுக்கம், நல்ல சம்பிரதாயப்பட்டு பெருமாள் 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 ஓட தோன்றது. பகவத் விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் சரி, கேட்கணும் கேட்கணும் கேட்கணுங்கிறது அந்த மாதிரி. அந்த ஏன் அப்ப இல்லையே இப்ப வந்தது அப்படின்னு பார்த்தாக்க, இதான் இந்த ஞானத்தினுடைய சங்கோச்ச விகாசம். கொஞ்சம் கர்மாவனால நமக்கு ஜீவனம் பிரதானமா இருந்தது, அதனால நாம் அப்படி இருந்தோம். இப்ப அப்படி இல்லை, நன்னா நாம பக்குவ தசை வந்திருக்கோம். அத மாதிரி முக்தன் அங்க போனான்னு அவன் என்ன எடுத்து இந்த இதெல்லாம் விட்டுட்டான்,
இந்த இந்திரிய விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டான். விட்டுடவே அவனுக்கு இதெல்லாம் தெரியுது. அதனால அவன் ஆசைப்படுறான், பார்க்கிறான். சித்திரநாதனா பார்க்கணும்னு ஆசைப்படுறான் ஒருத்தன். அப்படின்னாக்கா பார்க்கணும்னா ஞானம் வேணுமா வேண்டாமா? எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டாக்கா அப்போ உங்களிடத்து ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடலாமே. எல்லாம் பொய், உபாதனம் எல்லாம் பண்ண வேண்டாம். ஞானத்துக்கு தெரிஞ்சுட்டீங்கன்னாக்கா நீங்க வந்து மோட்சத்துக்கு போயிடலாம், நீங்களே பிரம்மாவா மாறிடுவீங்களோ அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டியது. என்னத்துக்கு இத்தனை வித்தியைகள்? ஏதாவது சொகுண பிரம்ம வித்திய அவ்வளவு கஷ்டப்பட்டு சொகுண பிரம்ம வித்திய சொல்லணுமா? சொகுண பிரம்ம வித்திய சொல்லி அந்த அதுக்கு மோட்சம் உணர்வு. ஆமா, எல்லாரையும் என்ன பண்ணுவா? தனக்கு அத்தியந்த சுகம் எதுவோ அதுதான் விரும்புவா. சகுண பிரம்ம பார்த்தனங்களா வியாபாரிக்கம் பொய், அதுவும் போயிடும். அப்படின்னா தெரிஞ்சதுனாக்கா எவனுமே அதை பிரவர்த்திக்க மாட்டானே. பிரவர்த்திக்கவே பிரவர்த்திக்காத அந்த சகுண பிரம்ம வித்தியில போய் இவன் போய் சேர்ந்துக்கிறான் அப்படின்னு சொல்றதே அபத்தமா இருக்கு, அபத்தமா இருக்கு. அதனால இதை ஒத்துக்க வேண்டாம். அதனால இந்த இதுல கோஷம் கேட்கிற சாஸ்திரேஸ்தின் ஆசமாப்தேயே உபதம் அபிஹிதம் நிர்குணோபாசி சாத்தியம். நிர்குண உபாசனையினால வரக்கூடிய பலன் எங்கேயாவது இந்த சாஸ்திரத்துல சூத்திரகாரர் சொன்னாரா அல்லது உபனிடம் சொல்லித்தா? எதுவுமே சொல்லலையே. சொல்லாத விஷயத்தை போய் நீங்க சொன்னதான் எனக்கு இந்த இது பண்றீங்களே, நியாயமா? அது சரியா? என்ன சொல்? அதனால இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ருதியே அடிக்கிறது, ஸ்ருதியே நிறைய பாதம் அவ பட்சத்தெல்லாம் பாதிதமாக சொல்றது. அத சூத்திரக்காரர் நோக்கம் செய்த அப்படின்னு அந்த சூத்திரம் ஆரம்பம், முதல் சூத்திரம் அப்படின்னா அது சூத்திரம் உத்கிராந்தி கத்தியால் நான் ஆரம்பித்தேன். கருதியில நிச்சயம் உபலத்திய உபலத்திய பிரதங்க அந்நியமோ அந்நதா அப்படின்னு முடிகிறது கடைசி சூத்திரம். இந்த மாதிரி கைவான சூத்திரங்கள்னால அற்புதமாக கண்டனம் பண்ற சூத்திரக்காரர் இவ்வளவு கஷ்டப்பட்டு சூத்திரக்காரர் ஞேகா அப்படின்னு 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 அந்த ஏவகாரம்ன்றது ரெண்டு இடத்துல அனுமதிச்சிருந்தோம். பிரமாணம் சுதியே, உனக்கும் சுத்தி பிரமாணம் எனக்கும் சுத்தி பிரமாணம் அப்படின்னு அந்த சுருதி இவன் ஞாத்தாத்தான் ஞாத்தாதான் இவன் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. அப்படி சொல்றத அது இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? சொல்றதுக்காக சொல்லி காணிக்கிறாரு, எனக்கு பிரமாணத்தோட காணிக்கிறாரு. அதுவே நித்யா, அதுவே பொய்ன்னு சொன்னாக்கா அது எப்படி அன்வைக்கும்? அதனால பல சூத்திரங்கள்னால இந்த மாதிரி சொல்லிடுச்சு. உடனே அவன் வந்து திருப்பி வக்கண்டு கேட்கிறா, ஆமா முன்னாடி சொன்ன விஷயமே போன அதிகாரத்துல நீங்க என்ன சொன்னீங்க? ஜீவனுக்கு உற்பத்தியே கிடையாது, ஜீவன் உற்பத்தியே கிடையாது ஜீவனுக்கு அப்படின்னு சொன்னீங்களோ. அது மட்டும் இல்லாம ஞானம்ன்றது இந்த அதிகாரத்துல இவன் எப்பொழுதும் ஞாதாத்தான், எப்பொழுதும் ஞாதாவா இருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். போனதிகளத்திலேயோ அவனுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரெண்டு அதிகரணத்தினால இத வரிசித்து சொல்லியோ. இப்படி சித்தி சுடுத்தோம்னாக்கா இங்க வந்து இவனுக்கு பிறப்பெல்லாம் சொல்ற வாக்கியங்களுக்கு எல்லாம் என்ன அர்த்தம் நிறைய சொல்றது?
ஜீவான் எசுசத்திய பூமியெல்லாம் வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தனை சொல்ல போறேன், அதை ஒத்துண்டையானாக்க இவைகளுக்கெல்லாம் விரோதம் வந்துடுமே. அதனால இது எப்படி இந்த அர்த்தனை சொல்ற, இது என்ன அர்த்தம் அதை சொல்லு அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கும் சொல்லணும். வாஸ்தவம் தான் இவர்கள் பிரத்யம் அது மாதிரி ஞாத்திருத்தம் இதெல்லாம் இவனுக்கு உண்டு. அது போன அதிகாரத்தில் சட்டமா சொல்லிட்டாரு. அந்த மாதிரி இது வந்து ஏற்கனவே சொன்ன மொழியோ பிரத்யம் என்ன வந்து தனக்குதானே பிரகாசிக்கிறது. அது மாதிரி சொப்பிரகாச பலி பலின்னு என்ன அர்த்தம், பலத்தை உடையவன். நம்ம ஞானம் இருக்கோ இல்லையோ, நம்ம ஞானம் என்ன பண்றதுனாக்க இப்பவே இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு அதே அர்த்தம் இருந்து இருக்கேன். இத நீங்க கேட்டு இருக்கீங்களோ இப்ப நான் அதே விஜயாவிக்கிறத நீங்க கேட்டுக்கிறீங்களோ, நீங்க கேட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஓரளவு புரிஞ்சிடும், ஓரளவு புரிஞ்சிடும். இது புரிஞ்சின்றாக்கா அந்த உங்களுடைய ஞான தரம்பூர ஞானத்தை வச்சுட்டுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நீங்க கிரகிக்கிறோம். அப்படி கிரகிச்சா என்ன அர்த்தம், அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் உங்களுடைய ஆத்மாவுக்கு உங்க ஆத்மஸ்வரூபத்துக்கு இந்த தர்மபூத ஞானமானது அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பிரகாசிக்கிறது. ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னால சொல்லப்படுறது, அதை நீங்க கேட்கிறீங்களோ, கேட்டின உடனே உங்களுக்கு அர்த்தம் புரியுது. புரிஞ்ச உடனே அது என்ன அர்த்தம் பண்ணிக்கிறீங்க, இந்த ஸ்லோகத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுள்ளது உங்களுக்கு. அது எப்படி தெரிஞ்சதுன்னா இந்த தர்மபூத ஞானமானது உங்களுக்கு இந்த அர்த்தத்தை காமிச்சு கொடுக்கிறது. தர்மபூத ஞானமானது இந்த அர்த்தத்தை அதுக்கெல்லாம் நமக்கு காமிச்சு கொடுக்கிறது. அதனால அந்த அர்த்தத்தை தெரிஞ்சவன் யார், நாமம் தெரிஞ்சா படி படத்தை உடையாது. இந்த ஞான காரியமே அதனுடைய பலன் நமக்கு தான். நான் இந்த கடத்த தெரிஞ்சு கொடுத்தேன், இதான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றோம். இப்பறமா இன்னைக்கு வந்து எல்லா கோயிலும் திறந்துட்டான், நான் போக மாட்டேன்ட்டேன், பத்து நாள் கழிச்சு வேணா போறேன், இப்பயே போனா எல்லாம் அவதரப்பட்டு இடிச்சுன்னு வருவா, அதனால கஷ்டம். அதனால நிதானமா போகணும், யார்த்தாலும் நிறைய மனுஷா போயிட்டு இருந்தா பார்த்தேன். அதனால இனாசிரமம் இணையவுக்கெல்லாம் உடம்ப முடியாது, சீசன் ப்ராப்ளம் நல்லா இருக்கும். ஆனால் இது நம்ம சேர்ந்து சொன்னால் என்ன ஆகும், திருமாவனுடைய அஞ்சு மாசமா திருமணத்தை வைக்கல, ஆனந்தமா திருமணத்தை வைக்கிறோம், திருப்தியா இருக்கு அப்படின்னு திருமணம் நம்ம சேவிக்கிறோம். இப்போ சேவிச்சோம்னாக்கா அதோட பலன் எனக்கு தானே, ஞானத்தை கூட தான் சேவிக்கிறோம். இது பிரம்மாவுடைய திருவடி, இது அபயஸ்தம், இது திருக்கண்கை, இது திருமுகம், இது திருமுடி, இது திருவிடை, இது திருவதரம் அப்படின்னா பக்கம். இதெல்லாம் இந்த ஞானமான ஞானத்தினால்தான் எனக்கு தெரியுது. அதனால இந்த பிரத்யத்துவம் இருக்கு அது சொப்பிரகாச பிரஜமா இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம சொல்றோம். ஆனா ஞானமாத்திர சுரூபம்லாம் சில பேர் சொல்றாரு, அவளுக்கு இது விரோதமா போயிடும். நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு ஞானத்தினால, அதுக்கு பலியா இருக்கிறதுன்றது பிரத்யத்துவாயது ஞானஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம். அது பார்த்திவ பட்சம் ஐயாயிருக்கார் அவாரி மாத்வன் அந்த மாதிரி அத்வைதி இவருக்கெல்லாம் வராது. ஆனா தர்மபூத ஞானம் இல்லாம நமக்கு வரவே வராது. தர்மபூத ஞானம் தான் முக்கியம். ஆனால் அது இந்த இதுல இந்த லோகத்துல நம்ம இருக்கிற சமயத்துல நமக்கு நிறைய இது இருக்கு. என்ன இருக்குன்னாக்க கர்மாவனுடைய பந்தம் இருக்கு. அந்த பந்தத்தினால நமக்கு நிறைய போறது, நமக்கு போயிடுது. அதனால சங்கோஜிக்கிற இருக்கு. அது அந்த சங்கோஜிக்கு சுபாவ அந்நிராபாவம் சொல்லி சொன்னோம். சுபாவம் மாறுது நமக்கு.
स्वभाव निराभाव स्वभाव निराभाव स्वभाव अनिराभाव विचार जडकल अब निकाहम अहम अहम स्वरूप गर्भूति अभी इले अभीकूड़ा अभी स्लोक पूर्वन्यायादमुष्मिन्जनिलयरहिते नित्यबोधे संकोचाति अर्हबुद्धेः विगति वचनमपि अस्य सद्वारकं स्यात् कैश्चित् सल पेरुगळाल यारु साङ्ख्याय बौद्धाय अद्वैतिगळ मध्वाय मध्वान्नु इवर सोल्रार उत्तमर स्वामी ஆனா மாத்வான்னா தேவியனுக்கு தேவி சமகாலத்துல வந்துட்டு வாடா அதனால சொல்லலாம் அதனால இவனால ஞானத்தை மாத்திரம் கருதம் ஞானமே ஆத்மா அப்படின்னு அவரால் சொல்லப்பட்டது கருதம் சொல்லப்பட்டது இன்னும் சில பேரோ அந்நேகி உபதிஜா ஞாத்துதைய ஆத்மனா ஆத்மனா ஞாத்துதான உபதிஜா ஏவ உபாதியினால வந்தது உண்மையாவே அவனுக்கு ஞாத்திருத்தம் கிடையாது ஏதோ அஜ்ஞானத்தினாலேயோ அவித்தியினாலேயோ எதனாலேயோ ஒரு காரணத்தினால ஞாத்திருக்கான்னு உனக்கு கிடைச்சிருக்கு அது பொய்யானது அப்படின்னு சில பேர் சொல்றா இந்த மாதிரி ரெண்டு பட்சத்தில் சொன்னாக்க அங்க ரெண்டு பட்சமுமே விருத்தமானது எதனால விருத்தம்னு சத்ர அந்த ரெண்டு பட்சத்திலையும் ஸ்ருதி ஆதி பாதம் ஸ்ருதி அடுத்தது ஸ்மிருதி அதுக்கப்புறம் பிரத்யக்ஷம் அர்த்தாபக்தி இவைகளினால பாதம் வருது பாதிக்கப்படுது அந்த பட்சங்கள் ஸ்ருதி என்ன எடுத்து அழக்க ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்கு ந விஜ்ஞாதோ விஜ்ஞாதே விபரலோக வித்யதே அப்படின்னு இருக்கு அதாவது விஜ்ஞாதா விஜ்ஞாதான யாரு ஜீவன் ஞாதான் அர்த்தம் அவனுக்கு இந்த விஜ்ஞாதேகி ஞானத்தினுடைய விபரலோகம் அதனுடைய போதல் அது அழிதன்றதே கிடையாது எப்பொழுதும் இருக்கு நதிருஷ்டே நதிரஷ்டு திருஷ்டே விபரலோகோ வித்யதே ஒரு திரஷ்டா இருக்கான் அவனுக்கு திருஷ்டி இருக்க ஞானம் அந்த ஞானத்திலிருந்து விபரலோகம் அழிதல் என்பதே கிடையாது அதனால அது மாதிரி சொல்றது அயம் அனுச்சித்தி தர்மா அப்படிங்கிறது கூடவே பாருங்க திரஷ்டா ஸ்ரோதா காதா மந்தா விஜயானாத்மா புருஷா
விஞ்ஞான சுரூபமான புருஷன். அவனுக்கு அவன் யார் தெரியுமா? திரஷ்டாவா இருக்கான், பார்க்கிறான், ஸ்ரோதா கேட்கிறான், கிராதா மோந்து பார்க்கிறான், மந்தா நினைச்சு பார்க்கிறான். அப்படிப்பட்டவன் வந்து ஞாக்கா. அது சுருதியே சொல்றது, நானும் சொல்லல. சர்வம் அபஷ்ய பஷ்யதி, சர்வம் அபஷ்ய பஷ்யதி, எல்லாத்தையும் பார்க்கிறவன் பார்க்கிறான். பார்க்கிறவன் என்ன, ஞானத்தோடு கூடினான். அந்த ஞாபகத்துவத்தை உடையவன், அதனால தர்மபுரி ஞானத்தோடு கூடினவன் பார்க்கிறான். அதுதான் பத்திரமா சொல்ற, ஏதத் யோவே திதம் பிராஹுஹோ க்ஷேத்ரஜ்ஞ தத் விதா. க்ஷேத்திரம்னா என்ன அர்த்தம்? இந்த பிரகிருதின்னு அர்த்தம், அச்சேதனம். அதை எவன் தெரிஞ்சுக்கிறானோ ஜீவன், அவனுக்கு க்ஷேத்ரஜ்ஞன்னு பேரு அப்படின்னு பகவான் வந்து சொல்றான். இது அதனால இந்த க்ஷேத்ரஜ்ஞன் அவனுக்கு பேரு, ஜானாதி தெரிஞ்சுக்கிறான், க்ஷேத்திரம் ஜானாதி இது க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னு அர்த்தம். க்ஷேத்திரம்னா பிரகிருதி அச்சேதனம், அது தெரிஞ்சுக்கிறான், அதனால அவன் க்ஷேத்ரஜ்ஞன் பேரு. இப்படி ஸ்ருதி என்ன, ஸ்மிருதி என்ன, விரோதம் அது. நீ ஞாத்துவம் வேண்டாம், ஞானத்தை ஒண்டிதான் நடத்திப்பேன்னு சொன்னாக்க அது விரோதம். கூடவே அது கூட பதில், அயம் அனுச்சித்தி தர்மா. உச்சித்தின்னாக்க என்ன அர்த்தம்? போறதுன்னு அர்த்தம், நாசம் அடையதுன்னு அர்த்தம். அனுச்சித்தி என்ன? நாசமடையாத தர்மத்தை உடையவன் இந்த ஜீவன். தர்மம் என்ன? ஞானம். அதனால பிரஜா தஸ்மாத் சதுர்தா புராணி. இந்த தஸ்மாத்னாக்கா பரமாத்மா, அவங்கிட்ட இருந்து புராணி பிரஜா பிரசுதா, பிராச்சீனம் எப்பொழுதும் இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த பிரஜா இருக்கிறது ஞானம், அது நல்லா பிரவகிக்கிறது, பிரசுதா பிரவகிக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பெருமாள் விபுவா இருக்கான், ஆனந்த சுரூபி, ஞான சுரூபி. அந்த மாதிரி அவனுடைய தர்மபுரி ஞானமும் எப்பொழுதும் பிரசரிக்கிறது, அதாவது எல்லாருடைய பரவி இருக்கு. விபுன்னு அர்த்தம், அது நமக்கும் உண்டுன்னு அர்த்தம். இது பரமாத்மையும் தான், ஆனால் நமக்கும் உண்டு. ஆனால் கயாதி சக்தி க்ஷேத்ரஜ்ஞ சஞ்சிதா சர்வபூதேஷு பூபால தாரதமிய நவர்சதி. கர்மசக்தி துஷ்டசக்தி எல்லாம் பராத்மஸ்தா, பெரிய நல்ல வசந்த சக்தி. ஆனா கர்மசக்தின்னு சொல்லி பார்த்தோம், அது பேர் அவித்யான்னு நம்ம சொல்றோம். அவித்யா கர்ம சஞ்சியான்யான்றது விஷபுராணம். இந்த கர்மசக்தி இருக்கு, அது என்ன பண்றதுன்னாக்கா நம்ம ஞானத்தை அப்படியே மூடி வைக்கிறது. மூடி வைக்கிறதுனாலதான் நம்ம அத்தனை பேர்கிட்டையும் தாரதமியமா இருக்கு. அவன் அவருடைய புண்ணியபாக ரூபமான கர்மாவை பிரகுணமாக இந்த சங்கோச்சாசம்லாம் இருக்கு ஞானத்துக்கு. அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் தாரதமியம் பார்க்கிறோம். பெரிய பண்டிதரும் ஒரே ஒரே வாத்தியார், ஒரே ஆச்சாரியார், பத்து பேர் கலட்சேபம் பண்ணாலும் என்ன சொல்லுவோம் சூரிய கலட்சேபம் பண்ணார். இன்னும் அத மாதிரி வடைவேத சுவாமி அவ குமார அதே மாதிரி கணிம்பாக்கத்துக்காக அரியன் மாதிரி இருந்தவாரும் பண்ணிருக்கோம். அது அவள்னா இங்க அரியனுங்க எல்லாருக்கும் தாழ்வுமே இருக்கு. ஏன் அப்படின்னா அவளுடைய புண்ணியபாப ரூப கர்மா. நான் அங்கேயே புண்ணியம் பண்ணிருக்கேன், அதனால நான் ஒரு சிவகிருஷ்ணவனா ஒரு பகவானா சுவாமி நிகழ்ச்சியோட வாரத்துல சேர்ந்துட்டோம். அந்த மாதிரிதான் நாம் எல்லாரும். ஆனால் அந்த ஞான தாழ்வு இருக்கொழியோ அதுக்கு நிறைய பாபங்களும் இருக்கு கொடுக்கு. அப்படி இருக்கிறதே தான் நமக்கு மறைக்கிறது. அப்படின்னா விஷ்ணுபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த மாதிரி இதை வந்து சொல்றது அது ஞானத்தை தத்துவ சுத்தி ஆதி பாதம், சுத்தியினால பாதம், ஸ்மிருதியினால பாதம், யுக்தியினால பாதம். யுக்தி லோகத்திலே பார்க்கிறனே, லோகத்திலே பார்க்கிறோம். அம் ஜானாமி புராணம் சொல்றது சர்வான் காமான் சக பிரம்மனால் தஸ்தி தேதி அப்படின்னு அவன் அனுபவிக்கிறான். திருவாவரிய கல்யாண குணங்கள் அனுபவிக்கிறான். அனுபவிக்கிறான் ஞானத்தாக தான் அனுபவிக்க முடியும், ஆத்ம சுரூபத்தாக அனுபவிக்க முடியும். சுரூபமானது பழியா இருக்கிறதுதான், நம்ம எதை அனுபவிக்கிறோமோ அதை கொண்டு போய் ஆத்மாவோட சேர்த்து விட்டுறது, எதை தெரிஞ்சுக்கிறோமோ அதை ஆத்மாவுக்கு சேர்த்து விட்டுறது தர்ம விஞ்ஞானம். அதனால நம்ம பழியாக தான் இருக்க முடியும். அந்த தர்மோத ஞானம் தான் நமக்கு எல்லாம் பண்றது.
அதனால இது சுதி விரோதம், மிருதி விரோதம், யுக்தி விரோதம் எல்லாம் இருக்கு. சுத்தியாதிபாதம் பதயதி, அதை கிரமத்துக்கு என்ன பிரசித்தமா காமிக்கிறது? எப்படி விகிதம், விகிதமான பாதங்கள். அது மட்டுமா, நிறைய இத்தியாதி சூத்திரி சூத்திரங்கள் அது மாதிரி சொல்றது. சூத்திரங்கள்லாம் கூட இந்த மாதிரி கணக்கிடவே இல்லை. தர்ம விஜயம் இல்லைன்னு சொல்லிட்டாக்கா இருபது வந்துடும் அப்படின்னு காமிச்சு கொடுக்கறது. மேல பூர்வ நியாயாசு அமுஷ்மின்னு, இந்த ஜீவன் கிட்ட அமுஷ்மின்னா ஜீவன் கிட்ட, இந்த ஜீவனிடத்தில் பூர்வ நியாயாசு போல அதிகரணத்துல ஜனி கையரகிட்டே, ஜனி கையரகிட்டே, அவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, பிறப்பும் இறப்பும் அற்றவன் அப்படின்ட்டு அங்க சொல்லப்பட்டு போன அதிகாரத்துல. அத்த இந்த அதிகாரத்துல நித்திய போதையை சொத்து, நித்திய போதையுமே ஞானம் எப்பொழுதும் நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னாக்கே. அப்போ இங்க வந்து நிகழ்வு வச்சனம் எல்லாம் இருக்கு, அதுக்கு வந்து பிறப்பு எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அங்கேயோ பிறப்பே இல்லை, இங்கேயோ ஞானம் நிச்சயமா இருக்கு. அது எப்படி அப்படின்னாக்கா, இந்த பிரிகிருதி வச்சனம் அப்படி அஸ்ய இந்த ஜீவனுக்கு சங்கோஜா அருகபுத்தேகி, சங்கோஜம் என்ன விசாசம் என்ன, அதுக்கு அருகனாய் இருக்கான். அவன் புத்தியானது சங்கோஜத்தையும் அடையும் விசாசத்தையும் அடையும். அதனால அந்த புத்தியினால இவனுக்கு இந்த விகிருதி வசனம் பிறக்கிறது. இந்த மாதிரிலாம் சொல்றோம்னு இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த இது ஞான துவாரகமாக இருக்கும். ஞான துவாரகம், ஞானமே இது மார்க்கம், ஞானத்வாரா தான் இந்த இடத்துல அதை ஒத்துக்கணும். அதனால இந்த ஞானத்துக்கு கூட இது வரது அப்படின்னு கேட்டாக்கா, ஜீவ உற்பத்தி வாதங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அது இந்த மாதிரி ஞானத்வாரா ஒரு ஞானமானது தர்மபூத ஞானமானது சங்கோஜத்தையோ விசேஷத்தையோ அடைகின்றது. அதனால இவனுக்கு சுபாவ நிராபாவமான சிருஷ்டி அந்த வரையில அர்த்தமணின்னு போயிருந்தான். அப்படி போயிட்டாக்கா இவனுடைய ஆத்மம் ஆத்மாவானது நித்தியம் அதுவும் தெரிகிறது. ஆத்மா நித்தியம்னு நமக்கு தெரிகிறது, ஞானமும் நித்தியம்னு தெரிகிறது. ஆனால் சங்கோஜ விகாசம் கூட லோகத்தில் அனுபவிக்கிறோம். இதை சுருதியும் காமிச்சுட்டு போயிடுத்தோம். சூத்திரகாரம் பிரதீப் உதாதே சுத்ததா இதை பிரதி ஒரு வழக்கத்தை வைக்கிறோம். வழக்கத்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கூடத்துல வழக்கத்தை வழக்கை வச்சுட்டோம்னாக்கா அது எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவு தூரம் தான் போகும் அந்த வழக்கினுடைய சக்தி. முக்கியமாக போயிட்டான்னாக்கா தர்மபூத ஞானம் வாழ்ந்து நல்லா விசிதமாக இருக்கிறது. இப்படி விசிதமாக வாழ்க்கைனாக்கா எல்லா இடத்துலையும் அது பரவி இருக்கு. அதனால ஞானத்வாரா, ஞானத்வாரா இந்த ஆத்மாவுக்கு உற்பத்தி சிருஷ்டி சுவாவ அன்னிதாபாவமான சிருஷ்டி. அவனுடைய சுவாவம் தர்ம தர்மபூத ஞானம், அதனுடைய விசாரம் சங்கோஜமா இருக்கிறதும் விசாசமா இருக்கிறதும் அது அதுதான் இங்க சொல்லப்பட்டது. அதனால நம்ம சித்தாந்தத்துல எந்த விரோதமும் வரவே வராது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாட்சி முடிக்கிறார். இவ பாருங்க, கைத்தி ஞானத்துவ மாத்திரம் கதிதம் உபதிஜாத்மத்யாதிபாதம் விவிதம் சூத்திரே பூர்வ அமுஷ்மின் ஜனிமயரஹிதே நித்யபோதேத்ரச்சோக்தே சங்கோசாதி அர்ஹபுத்தே விகிதிவசனமபி அஸ்ய சத்வாரகம் ஸ்யாத் கைராட்சிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகரவே நமஹ.